இலக்கிய பிடி சார்பா வணக்கம். கொஞ்சம் பிடியில் இன்றைக்கி ஷூட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க. புத்தகத்தோடு உரையாடு அப்படின்ற பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி, நண்பர் சேகர் அவர்கள் வந்து ஒரு நாம் தமிழ் மீடியா அப்படின்ற ஒரு சேனல் மூலிமா புத்தகங்களை அறிமுகம் செஞ்சிட்ருக்காரு. நிச்சயமாக அந்த சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரோட காணொலியும் பாருங்கன்னு சொல்லுவேன். மிக முக்கியமான ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து ஒருத்தர் வந்து புத்தக விமர்சனம் செய்கிறது வந்து பெரிய விஷயம். அவருக்கு பெரிய சப்போர்ட் நம்ம பண்ணணும். சேகர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைக்கி புத்தகத்தோடு உரையாடு அப்படின்ற பகுதியில் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற புத்தகம் பனிகுல்லா. கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் எழுதின சிறுகதை தொகுப்பு தான் இது. இந்த பனிகுல்லா கதையை நம்ம வாசித்து முடிச்சிட்ட பிறகு ஒரே ஒரு கதை மட்டும் ஆட்மேன் அவுட்டாக இருக்கும், நேற்று போல் ஒன்று இருந்தது அப்படின்ற ஒரு கதை. இது எல்லாமே மையப்புள்ளியாக ஒரு அந்த கேரக்டர் ட்ரிவனாக இருக்கிறது முக்கியமாக பெண்கள் தான். முக்கியமாக பெண்கள் இந்த தொகுப்பை வாங்கி வாசிக்கணும்னு சொல்லலாம். அவ்வளோ அன்பும் அவ்வளோ அரவணைப்பும் அதிகமாக இருந்தது இந்த பர்டிகுலர் சிறுகதை தொகுப்பில் நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவை எழுதுறது, அவங்க ஒரு மையப்புள்ளியாக வச்சு அதை வடிவமைக்கிறதே வந்து ஒரு பெரிய சவால். நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. கதைகள் எல்லாமே ஒரு கவிதை நடையில் ஒரு அப்படியே அள்ளி தெளிச்சா மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. சொற்கள் பிரயோகித்த விஷயமாகட்டும், ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கான ஒரு வழிவகை இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம், நான் பார்த்தது வரைக்கும் ஒரு சிறுகதைக்கான தலைப்பு எப்படி வைக்கணும் அப்படின்றது வந்து இந்த தொகுப்பிலேருந்து நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய தொகுப்புகள் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த நவீனத்துவ ஆன எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியில் மிக முக்கியமானவர் இளங்கோ, கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு பெயர்கள், ஒரு குழந்தைக்கு நெல்மலர்னு சுற்றுற விதமாகட்டும். அதுக்கப்புறமா ஒரு தலைப்பு வந்து ஜென் அப்படி திருப்பி போட்டு நெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பாகட்டும், சிறுகதை தலைப்பு. இப்படிப்பட்ட கதைகள் வந்து நம்மளை அப்படியே ஒரு பிரமிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 சிறுகதை தொகுப்பிலிருந்து சில கதைகளை நான் உங்களுக்கு வந்து ஸ்பாயிலர் அலர்ட்டாகவே நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை முள் அப்படின்ற ஒரு சிறுகதை இருக்குது. முள் சிறுகதை வந்து ஒரு இயக்குனர், பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஷார்ட்டு வச்சுருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா நடிகர்கள் அந்த பர்டிகுலர் சீனில் எமோட் பண்ணுற நடிகர் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல. நிறைய இடையூறுகள் ஷூட்டிங்கில் அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் உள்ளே வரும்போது எப்படி அந்த இயக்குனர் வந்து ரியாக்ட் பண்ணுவார்ன்றதை வந்து தத்ரூபமாக எழுதி காமிச்சிருப்பாப்பில்ல. அப்படியே வரும்போது அவரோட பெரிய சிந்தனையில் இருக்கார் அந்த இயக்குனர். என்ன சிந்தனையில் இருக்கார் அப்படின்னா, அவரோட பெண் வந்து ஒரு பெரிய இமெயில் போட்டிருப்பாங்க. நீ வந்து திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்ப்பா, இந்த மாதிரி அத்தையை போய் பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அத்தைக்கும், அதாவது அவ இயக்குனருடைய அக்காக்கும் அவருக்குமான உறவு வந்து முறிஞ்சிருக்கிற தருவாயில் இருந்திருக்கும். பெரிய ஒரு துரோகத்தை ஏந்தி அவரோட நாட்கள் தள்ளியிருப்பார். அவரோட பெண் தான் அவரோட உலகமாக இருந்திருக்கும். அந்த பெண் அவங்களுடைய குழந்தையே வந்து மெயில் போட்டிருப்பா. ஆனால் அவருடைய பெண் வந்து காலேஜ் படிச்சுட்ருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மும்பையில் படிச்சுட்ருப்பாங்க. அவங்க லெட்டர் போட்டிருப்பாங்க, பழசெல்லாம் மறந்துருப்பா, போய் பேசுப்பா, பக்கத்தில் தானேப்பா இருக்க திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த சொற்கள் வந்து அவங்க எப்படி இப்படி சிந்திக்கிறா, எப்படி இந்த தலைமுறைக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இயக்குனருக்கு. அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்ருப்பார். அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். யார் அவங்க அக்கா, வசந்தி அக்கான்ற ஒரு கேரக்டர் வரும். முக்கியமான ஒரு இடத்துல என்ன ஆகும், அவருடைய மனைவி வந்து சினிமாவில் இவர் இருக்கார் அப்படின்றதுனால இவரால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு இயக்குனரோட மனைவி ஓடி போயிடுவாங்க. இவரும் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற இவர் பெண்ணை வச்சு எப்படி சமாளிச்சிட்ருந்தாருன்றத எபிசோட் போவோம். அப்போ இவங்க அக்காவை வந்து, அக்கா வீட்டில் இவர் இருந்துக்கிட்டு இருப்பார். அப்போது அவரோட பூர்வீக சொத்து வந்து ஒரு நிலுவையில் இருக்கும், சட்ட போராட்டத்தில் இருக்கும். அப்புறம் சட்ட போராட்டம் தெளிவாயிட்டு அந்த சொத்து இவருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ இவங்க அந்த அக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு இந்த சொத்து போயிடுமே இவருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மீன் முள் கொடுத்துருவாங்க. அப்படியே அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நெருடலான சுச்சுவேஷனில் அந்த குழந்தை வந்து காப்பாற்றப்பட்டும், ஒரு பாட்டியால் காப்பாற்றப்படும். அந்த பாட்டி திடீர்னு அவங்க வீட்டுக்கு வரா மாதிரி இருக்கும். அதை காப்பாற்றிடுவாங்க அந்த குழந்தைய. காப்பாற்றிட்டோன்னே என்ன ஆச்சுன்னு ரொம்ப பதப்பதைப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த பாட்டி சொல்லும், முள்ளை குத்துட்டாப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த வசந்தி அக்கா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவார். அப்புறமா பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா பெரிய இயக்குனர் ஆவார். இந்த மாதிரியான ஒரு கதை அன்ஃபோல்ட் ஆகிற சுச்சுவேஷனில் லொக்கேஷனில் வந்து அவரோட உதவி இயக்குனர் சுகுமார் அப்படின்றவர் வந்து முள் குத்திக்கும். அந்த முள்ளை எடுக்கிற ஒரு பக்குவம் இருக்குல்ல, அவ்வளோ மெட்டஃபர் அந்த முள்ளை.
அந்த முள்ளை எடுக்கிறாரா இல்லையா, எப்படி எடுக்கிறார் அந்த முள்ளை அப்படின்றத வந்து ஒரு ஒரு ப்ரீஃபான ஒரு நம்மளை விஷுவலைசேஷனாக கொண்டு வந்திருப்பார். அது எல்லாமே துரோகத்தின் முள்ளாக நமக்கு எழுத்தின் வடிவமாக வேறு ஒரு பூடகமாக சொல்லியிருக்கிற ஒரு முயற்சி தான் அது. அந்த முள்ளை வந்து அவர் எடுக்கும் போதே ஒரு தியான நிலையிலிருந்து எடுக்கிற மாதிரி தான் அந்த இயக்குனர் வந்து அந்த முள்ளை எடுப்பார், எடுத்து தூக்கி போட்டுருவார் அந்த முள்ளை. கடைசியான ஒரு காட்சியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த எபிசோட் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு வாசிங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நான் அதை எதுவுமே பெரிய வெளியே ரிவீல் பண்ணாமல் நான் சொல்கிறேன். இறுதியான காட்சியில் என்ன ஆகும்னா, அவங்க அக்கா இறந்துருவாங்க, லொக்கேஷனுக்கு வந்து சொல்ல போவாங்க அவங்க அக்காவை இறுதியாக பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் அவர் பார்க்க மாட்டார், ஒரு ஜென் நிலையில் அவர் இருந்துக்கிட்டே இருப்பார். அவள் எப்பயோ செத்துட்டாலே, வெறும் உடம்பு தானே அப்படின்னு சொல்லுவார் கடைசியாக இறுதி காட்சி. இந்த கதை ரொம்பவே அழகான கதையாக இருக்குது. யாராச்சும் ஃபிலிம் மேக்கர் இருக்கீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஓடிடி செட்டப்பில் நிச்சயமாக இது ஒரு அற்புதமான ஒரு படமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடைசியாக ஒரு வரி முடியும், இந்த தலைமுறைக்கு துரோகத்தின் முள்ள வந்து கடத்திட்டு போக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வரியில் முடிப்பாப்பில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா முதல் கதையான தையல் அப்படின்ற கதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்கும். ஒரு 4 எபிசோடாக அதை பிரேக் பண்ணி எழுதியிருப்பார். நூல், உடுப்பு, அப்புறமா ஊசி, அதுக்கப்புறமா வந்து ஜங்ஷன். என்னென்னா, நூல் வந்து ஒரு +2 படிக்கிற ஒரு பெண், +2 படிக்கிற ஒரு பெண்ணோட பூர்ணிமா அப்படின்ற ஒரு பெண்ணோட ஒரு எபிசோடு. அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, உடல் ரீதியான பிரச்சனைகள் என்ன இருக்குது, குடும்பத்திலேருந்து பிரச்சனை இருந்து எப்படி அவள் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றா +2 படிக்கும்போது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா அடுத்தது ஊசி, அதில் வந்து மறிக்குழுந்துன்ற ஒரு கதாபாத்திரம், அது வந்து கல்யாணம் பண்ணி ஆக வேண்டிய ஒரு வயசில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்குது. அந்த பெண்ணோட குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்குது, அதை எப்படி எதிர்கொள்கிறா, அவள் கல்யாணம் பண்ணுறாளா இல்லையா. அதுக்கப்புறமா உடுப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் வர கதை பார்த்திங்கன்னா, நளினி அப்படின்ற ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயாக வர ஒரு பெண்மணி கதாபாத்திரம். அவங்க பையனை வந்து போலீஸ் பிடிச்சி போயிடும், எப்படி அவங்க கடன் வாங்கி அந்த பையனை வந்து திரும்ப எப்படி மீட்டு கொண்டு வரா அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. இதுக்கப்புறமா இந்த 3 கதாபாத்திரங்களும் மையப்புள்ளியாக சந்திக்கிறது ஜங்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல. அது ஒரு பேருந்தில் 4 பேருமே பயணிக்கிறாங்க. ரொம்பவே மெட்டஃபரிக்கலாகவே ஒரு ட்ரீட் பண்ண விதமாக அந்த கதை தெம்படிச்சு. ஈவன் தலைப்பிலேருந்து சொல்லி, ஒரு ஒரு செக்மெண்ட்டில் நூல், அடுத்தது ஊசி, அடுத்தது உடுப்பு, ஜங்ஷன். பெண்களை வந்து அவ்வளோ அன்பும், அவங்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளும், அவங்க எப்படி அணுகிறாங்க ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றதும் எல்லா கதைகள் மூலியமாகவே தெரிஞ்சது. தொட்டிச்செடி அப்படின்ற இன்னொரு கதை வந்து ஒரு நிரஞ்சனா அப்படின்ற ஒரு மைய கதாபாத்திரத்தை வச்சு வடிவமைக்கப்பட்டது. ரொம்ப அழகான ஒரு கதை அந்த தொட்டிச்செடி. அந்த தலைப்பிலே நம்ம அந்த கதையை நம்ம ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். கொஞ்சம் நேரம் அப்படி உள்ளே போயிட்டே இருந்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு கதை அது. நிரஞ்சனா அப்படின்ற கதாபாத்திரம் வந்து அவரோட தோழிக்கிட்ட, சிவரஞ்சனி கிட்ட பேசும் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கிற உரையாடல், எப்படி அவங்களோட கணவன் வந்து காதலிச்ச கணவன் வந்து நெருங்கவே மாட்டேங்கிறான், தள்ளி நிற்கிறான், அவனுக்கு மேலே இல்லை ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புற ஒரு கதாபாத்திரம் தான் நிரஞ்சனா. அதுக்கு என்ன மாதிரியான தீர்வை வந்து சிவரஞ்சனி கொடுக்குறா, சிவரஞ்சனி அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. 2 பேருமே வந்து கல்லூரி கால தோழிகள், வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஒரு தலையில் சுமந்துக்கிட்டு இருப்போம்ல, அதை லைட்டாக ஒரே ஒரு நாட்டில் எடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சிவரஞ்சினிக்கு கிடச்சிரும், நிரஞ்சனாவுக்கு கிடச்சிரும் சிவரஞ்சினி அம்மா மூலியமாக. அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பேசுது, அனுபவம் வாய்ந்த பெண்மணிகள் இருக்காங்க, நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், நம்ம போய் பேச மாட்டேங்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக தான் இருந்துச்சு, ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதுக்கப்புறமா நகர்ந்துக்கிட்டே வரும்போது எல்லாமே அற்புதமான கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நெஸ் அப்படின்ற ஒரு கதை, ரொம்ப முக்கியமான கதையாக எனக்கு படுது. ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்மை, ஒரு ஆர்ட்டை வந்து லிட்ரலி வந்து ஒரு கவிதை நடையில், ஒரு வாட்டி ஒரு ப்ரோஸ் நடையில் கொண்டு வந்து சேர்த்தது வந்து அந்த கதைன்னு சொல்லுவேன். அந்த கதையை பற்றி நீங்களே வாசிங்க. அந்த கதையில் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஒரு ஓஎஸ் 1754/17 அந்த தலைப்பில் வர நெஸ் என்ற கதை. நெஸ் எதுவும் இல்லை, திருப்பி போட்டிங்கன்னா ஜென். ஒரு ஜென் மோடில் ஒருத்தர் எழுதுனா எப்படி எழுதுவார், அப்படியே ஒரு அற்புதமாக இருக்கும். ப்ரொபோலிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்ற ஒரு பொட்டானிக்கல் நேம்லேருந்து, நியாண்டர்தாலோட மொழியிலேருந்து, மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற புறாக்களின் எச்சங்கள் மூலியமாக, பயணத்தில் இருந்து, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற கேம் ஆடுற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஒரு மின்தொடர் வண்டியில் ஒருத்தர் வாசிக்கிட்டே போகிறாருன்னா, புத்தகத்தை வாசிக்கிட்டே போகிறாரு அப்படின்ற பட்சத்தில், அங்கே பக்கத்தில் இருக்கிற
ஆட்கள் வந்து மொபைல் ஃபோனை எவ்வளோ சத்தமாக வச்சுட்டு அது அதனால் ஏற்படுற நியூசன்ஸில் எப்படி ஒரு வாசகர் எப்படி வேறு ஒரு பரிமாணம் மேற்கொள்கிறாரு அப்படின்ற எபிசோடு ஒரு 7 எபிசோடாக அதை எடுத்திருக்காரு. எதுவுமே இல்லை, அவரோட டிவோர்ஸ் கேஸை, அதான் அந்த கேஸை அணுகிறாங்க. அந்த அணுகிற பாணியில் இது எல்லாமே அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரைமோ லெவியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இஃப் திஸ் அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின ப்ரைமோ லெவியோட சின்ன கதையை கொஞ்சம் படிச்சுங்க. ராஷமான் எல்லாருக்குமே தெரியும், ராஷமான் படமும் இதில் வந்திருக்கு. ஒரு நுழைவாயில் நம்மளுக்கு தகுந்தாற் போல் ஒரு பந்தலை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு கவிதைக்காரன் இளங்கோ. அந்த பந்தல் மூலயமா நம்ம கீழே போகும்போது பூக்களும் அதில் வாசமும் அதில் அதை நுகர்தல் தன்மையும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பந்தலுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு விழுந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இந்த பந்தலில் நீங்கள் நடந்து போயிட்டே இருப்பீங்க அந்த 7 எபிசோடும். அந்த 7 எபிசோடும் உங்களை வந்து பூக்களால், சருகுளால், அப்புறம் பெரிய கட்டையால் எல்லாமாலேயும் வந்து உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான கதை அது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கதை வந்து மூன்றாம் கண். இந்த கதையோடு நான் முடிச்சுக்கிறேன். மூன்றாம் கண் மிக முக்கியமான கதை. இரண்டு, ஒரு சிங்கிள் மதராக இருக்கிற ஒரு பெண் எப்படி அவள் குழந்தைய பார்த்துக்கிறா, அதோட அவரோட தோழியும் வரா. சிங்கிள் மதரான சுதா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அப்புறம் நிரஞ்சனா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். இவங்களுக்கு சுதாக்குவான பெண் தான் வந்து நெல்மலர். அந்த பேரை கேட்டவொடனே எனக்கு டப்பா என்ன மாதிரி பேர் வச்சுருக்காருப்பா அப்படின்னு. நெல்மலர்ன்ற ஒரு சின்ன பொண்ணு அவங்களுக்கு இருக்குது. இப்போ இவங்க சிங்கிள் மதராக இருக்காங்க, இவங்க ஃப்ரெண்டு இவங்க கூட இருக்காங்க. இவங்கக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து எப்படி இந்த உலகம் நம்மளை பார்க்குது, எப்படி இந்த மூன்றாம் கண் செயல்படுது. எதுவும் இல்லை, ஃபோன் தான், மூன்றாம் கண் ஃபோன் தான். கடைசியாக ஒரு செல்ஃபி மேலேருந்து எடுப்பாங்க, அந்த உயரத்துலேருந்து எடுப்பாங்க. அப்போ அந்த செல்ஃபி எடுக்கும்போது இரண்டு கண்களும் ஒருவர் மீது ஒருவர் அந்த கண்கள் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். அந்த கதையும் வாசிங்க. ரொம்ப முக்கியமான சிறுகதை தொகுப்பு. உங்கள் நண்பர்கள் யாருக்காவது பிறந்தநாளாக இருக்குன்னா நிச்சயமாக இந்த புத்தகத்தை பரிசளிங்க. உங்கள் தோழிகள் யாராக இருந்தாங்கன்னா இந்த புத்தகத்தை கொடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை மட்டும் முடிச்சிடுறேன். ஏன்னா டைட்டில் கதையாக தான், பனி குல்லா. பார்வதின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து குல்லாவை விற்கிற ஒரு கதாபாத்திரம் ட்ரெயினில். அந்த கதாபாத்திரத்தோட வழிகள், அவளுடைய பெண் சிந்து, அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு முத்துமாரி அக்கா, இதுதான் கதை. எதுவுமே இல்லை, கணேசனை அவன் புருஷனை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவள் வந்து படுத்துக்கிட்டு இருக்கா, கதவு தட்டுறாங்க, வா கணேசனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. முத்துமாரி அக்கா வந்து கூப்பிடுது, வெளியே வரவே மாட்டேங்கிற, அப்புறம் தூக்கத்தில் வர, வேலை முடிஞ்ச டயர்டில், பரவாயில்ல போட்டோங்க்கா அப்படின்ற மாதிரி போயிட்டு அவளோட தூக்கத்துக்கு போய்ட்றான். அந்த தூக்கம் அப்படின்றது வந்து அது தூக்கமாக இல்லை, அவளோட நிலையாக இருக்குது, அவளோட என்லைட்மெண்ட்டாக இருக்குது. அந்த அவள் குழந்தைய சிந்துவை எப்படி அரவணைச்சிட்டு அந்த சூட்டில் தூங்குறான்றது, அந்த சூட் அவளுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி அந்த கதை முடியும். இந்த கதையை வாசிக்கிற எல்லா பெண்களுமே ஒரு பனிக்குள்ளாவை அணிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்கன்றது வந்து என்னோடய உள்ளுணர்வு. அவசியம் வாசிங்க. இன்னொரு புத்தகத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.